எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தக்காளி விற்கிற வேலையில் நம்ம பிரியாணி செய்யலாம்னு நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் நான் இன்றைக்கி தக்காளியே இல்லாமல் உங்களுக்கு சூப்பரான டேஸ்டியான ஒரு பிரியாணி செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம், 5 ஏலக்காய், 2 ஸ்பூன் தனியா, 3 பட்டை, 6-7 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கல்பாசி, இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். வறுக்கலாம் வேண்டாம், அப்படியே போட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே மிக்சி ஜாரில் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இந்த பிரியாணிக்கு வந்து மிளகாத்தூள் போட மாட்டேன், அதனால் வெறும் பச்சை மிளகாய் தான். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் கூட போட்டுக்கோங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுத்து 4 துண்டு இஞ்சியும் கொஞ்சம் பூண்டும் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அதே ஜாரில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுருங்க. அது கூட 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. அதே ஜாரில் 4-5 துண்டு தேங்காயும் 6 முந்திரியும் சேர்த்து அதையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் 150 ml அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் எண்ணெய்லாம் சூடானதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியையும் இதிலே சேர்த்துக்கலாம். இந்த பொடியை சேர்த்து நல்லா வதக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சாந்தியும் நம்ம சேர்த்துக்கோங்க. 1 by 1 நம்ம அரைச்சி வச்சதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அடுத்தது புதினா சாந்தியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இந்த பிரியாணி வந்து தலப்பாக்கட்டி ஸ்டைல் பிரியாணி மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் 50 ml அளவுக்கு தயிரையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம தயிர் வந்து புதினா கூட சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சமாக விட்டால் போதும். இந்த தயிர் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அடுத்து சிக்கனை போட்டுக்கலாம். நான் 1 கிலோ ரைஸ்க்கு 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஸ்கின்னோடு தான் வாங்கினேன், ஏன்னா பிரியாணிக்கு வந்து ஸ்கின்னோடு போட்டால் நல்லாயிருக்கும்ன்றதால் ஸ்கின்னோடு தான் வாங்கியிருக்கேன். இந்த சிக்கன் போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. இந்த சிக்கன் வந்து நல்ல மசாலாவில் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி விடணும். நான் 4 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். 6 கப் தண்ணி விட்டுக்கோங்க. 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நீங்கள் போட்டிருக்க தயிர் ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா லெமனை வந்து பார்த்து கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க சீரக சம்பா அரிசியை இதில் போட்டுக்கோங்க. தலப்பாக்கட்டி ஸ்டைல் பிரியாணின்றதால் நீங்கள் சீரக சம்பா அரிசியில் செய்யும்போது திட்டோ அதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சவன்டி வந்து நம்ம திறந்தே வேக வச்சிடணும் அரிசியை. அதுக்கப்புறம் தான் நம்ம தம் போடணும், அப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து நல்லா சேர்ந்து வந்துருச்சு அரிசி சிக்கன் எல்லாம்.
இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இதை வந்து நம்ம இப்போ தம் போடணும். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம தம் போட்டுடலாம். பழைய தவா இருந்ததுன்னா அதுக்கு மேலே இந்த குக்கரை வச்சு தம் போடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு அடிபிடிக்காமல் சூப்பராக இருக்கும் பிரியாணி. ஒரு 15 நிமிஷம் தம் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேன் நான் குக்கரை. இப்போ தான் ஓப்பன் பண்ணுறோம். சூப்பராக உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நீங்கள் இந்த பிரியாணியில் வந்து நீங்கள் தக்காளி போடவே இல்லைன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது பிரியாணி. இப்போ தக்காளி விற்கிற வேலைக்கு நம்ம தக்காளி வாங்கி பிரியாணி செய்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டைலில் பிரியாணி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனல் ஃபுட்யூலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.